ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைமு கோதை நாயகி அவர்களை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இலக்கண பகுதி பின்னாடி இருந்து எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். 5.5 வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். ஃப்ரெண்ட்ஸ், 5.5 வயதிலே ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பெண் வந்து தன் கல்வியை அந்த குடும்பத்தாட்டிலிருந்தே கற்றுக்கிறார். அந்த பெண்ணுக்கு அந்த சிறு வயதுலேருந்தே கதை கூறுவதுக்கு ரொம்ப, கதை சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார். அதன் காரணமாக தோழியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு புதிய புதிய கதைகளை கற்பனையாக உருவாக்கி கூறுகிறார். அந்த திறமையை, அந்த படைப்பாட்டலை பார்த்த அவரோட அந்த பெண்ணோட கணவர் என்ன நினைக்கிறான்னா, மேலே மேலே ஊக்குவிக்கணும் அந்த பெண்ணை அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெண்ணை வந்து பல நாடகங்களுக்கு அழைத்து செல்கிறாராம். மேலே பார்ப்போம். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது, அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நாடகம் எழுதுன்னு ரொம்ப ஆசை, விருப்பம். ஆனால் அந்த பெண் வந்து ஓரளவு தான் அந்த பெண்ணுக்கு எழுத தெரியும். அதனால் என்ன பண்ணான்னா, எப்படி நாடகம் எழுதணும், எழுத முடியும் நம்மளால், நமக்கு ஓரளவு தானே எழுத தெரியும்னு நினச்சிட்டு இருந்தப்போ அந்த பெண்ணோட தோழி வந்து என்ன சொன்னான்னா, நீ நாடகம் சொல்லு, நீ சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மேலே ஊக்கப்படுத்தினானா அவர் பெண்ணோட தோழி. அப்படி இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வைமு கோ வைத்தமாநிதி முழுமை கோதை நாயகி அம்மாள் ஆவார். அந்த பெண் யார்னா, இந்திர மோகனா. அந்த பெண் எழுதின நாடகம்னு பார்த்தீங்கன்னா இந்திர மோகனா என்ற நாடக நூலை முத முத வெளியிடுறாங்க. அவர் தான் அந்த பெண்ணு தான், அந்த பெண்ணோட பேர் பாருங்க, நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்த எழுத்தாளர்கள், அந்த காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள்லாம் எப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த பேரை சொல்லி, இந்த இயற்பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அவங்க தான் நம்ம பார்த்துட்ருக்க வைமு கோதை நாயகி அம்மாள். இவர் ஜெகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். ஜெகன் மோகினி என்ற இதழ் வந்து தனியாக நடத்திட்டு வராங்க. 35 ஆண்டுகள் வந்து நடத்திட்டு வந்தாங்கன்னா அந்த நூலை நடத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய வாசகர்கள் இந்த நூல், இந்த இதழை வந்து படிக்க ஆர்வமாக படிக்கக்கூடிய நிறைய வாசகர்களை உருவாக்குறாங்க. மேலே பெண் எழுத்தாளர்கள் அதிக பேரை ஊக்கப்படுத்துறாங்க. காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமன்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கையை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். இவருக்கு வந்து காந்திஜியோட கொள்கை ரொம்ப பிடிக்கும். காந்தியை பிடிக்கும். அந்த காந்தியை பிடிக்கிறதுனால காந்திய கொள்கை, அவரோட கொள்கைக்கும் அவர் கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து மேடை பேச்சு மூலம் காந்திய கொள்கையையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றும் சிறைக்கும் போயிருக்காங்க. தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமு கோ அவர்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை எப்படி தமிழ் எக்ஸாம்லலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வைமு கோதை நாயகி 115 நாவல்கள் எழுதியுள்ளார் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 115 நாவல்கள் எழுதிய முதல் தமிழ் பெண்மணி யாருன்னு கேட்கலாம். வைமு கோதை நாயகி அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்கள், 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்கு உரியவர் வைமு கோதை அம்பாள் அவர்கள். பார்த்தீங்கன்னா முத வந்து அந்த காலத்தில் பெண்கள் குடும்பமே உலகம், குடும்பம்தான் எல்லாம், அடுப்பறை வீடு கணவனுக்கு தொண்டு சரி அப்படி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்தில், அந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு, குறிப்பாக தமிழக பெண்களுக்கு வந்து தன் வாழ்வின் மூலம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் வைமு கோ அம்மையார். அவரோட எழுத்தாட்டலுக்கு சான்று, அவர் வந்து நிறைய படைப்பாட்டல் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து சான்று என்னன்னு சில வரிகளை கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். என்ன வேடிக்கை, அடிக்கடி பாட்டி, உலகானுபவம், உலகம் பலவிதம்,
என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒண்ணுமே புரியாது. வெளித்தேனே, பாட்டி சொல்லிய வசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோகானுபவங்களை உண்டாக்கிவிடும் போலிருக்கிறதே. பாவம், பேசுவது போலவே தன்னுடைய மனதின் உள்ளதை குட்டி அழித்து விட்டாள், லோக அனுபவங்களை குட்டி அளந்து விட்டாள். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாசையில் அதன் உண்மை ஸ்வரூபத்தை படம் பிடித்து காட்டுவிட்டாளே, என்ன உலக விசித்திரம் என்று கட்டுமீறிய வியப்பில் சித்ரா மூழ்கினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.